சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு நான் ஏன் கேட்கிறேன்னா, நல்லாவே இல்லை பிரதர் அப்படின்னு நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு நீங்க நல்லா இருக்கும்படிக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறேன். ஆக நல்லா சோர்ந்துறாதீங்க. ஓகே, எதுக்கோ ஒண்ணுக்காக நீங்க அப்படியே கண்ணத்துல கை வச்சு இப்படி காத்துட்டே இருக்கலாம், வழி மேல் விழி வைத்து காத்துக்கொண்டே இருக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக, ஒரு மங்களத்துக்காக, ஒரு வேலைக்காக கோர்ட் கேஸ் நீங்க வேண்டும் என்பதற்காக, குடும்ப சமாதானமாக வேண்டும் என்பதற்காக, இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக, இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு முடிந்த விஷயம் முடியணுங்கிறதுக்காக நீங்க வழி மேல் விழி வைத்து காத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்க இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறீங்க, உலக பிரகாரமான வேலைக்காக, கற்பத்தின் கனிக்காக, மங்களத்துக்காக நீங்க இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஆண்டவர் ஏசாய தீர்க்கதரிசன புத்தகம் 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடைந்து உயிரிடுவார்கள், ஓடினாலும் விளைப்படையாது நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. அது என்ன கர்த்தருக்கு காத்திருக்கேன்னா, கர்த்தரிடத்துல சொல்லிட்டு உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருங்க. ஐ வாண்ட் டு சம்திங் ஃபார் யூ லார்ட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி காத்திருங்க. அப்போ God will tell you, I will do everything for you, my son and daughter, என்று சொல்லி நீ காத்திருக்கிற காரியத்திற்கு அவர் செய்து முடிப்பார். So wait upon the Lord, my brother and sister. நீங்க என்னத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி, 5 இயர்ஸா வெயிட் பண்றேன், 10 இயர்ஸா வெயிட் பண்றேன், 3 இயர்ஸா வெயிட் பண்றேன், 15 இயர்ஸா வெயிட் பண்றேன், கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் 20 இயர்ஸா வெயிட் பண்றேன், இந்த கோர்ட் கேஸ் நீங்கிறதுக்காக 5 வருஷமா வெயிட் பண்றேன், ஒண்ணுமே நடக்கல பிரதர், டோட்டலி ஃபெயிலியர். இன்னொருத்தர் சொல்றீங்க கேட்டுட்டு, என்ன பிரதர் கத்துக்கு தான் எல்லாம் காத்திருந்து எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன், ஆனா கத்தர் இறங்க மாட்டாரு. இப்படி ஆண்டவர் சொல்றாரு, ஓ கத்தருக்கு எல்லாமே செய்யறதுனால கத்தர் எனக்கு இறங்கணுங்கிறதுக்காக நீ எல்லாம் செய்வீங்களா? உண்மையான அன்போடு காத்திருக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் உங்களோட பேசுகிற உண்மையான அன்போடு நீங்க காத்திருக்கிறீங்களா? வழி மேல் விழிவைத்து இப்படி காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு உண்மையான, அவர் மேல் இருக்கிற உண்மையான அன்போடு அவர் கை காத்திருக்கிறீங்களா? அப்போ அவர் உங்களுக்கு, என் பிள்ளை இவ்வளவு அனுபவிச்சிருக்கும் போது என் பிள்ளைக்கு மேல நான் அளவில்லாத அனுபவித்திருக்கிறேனே, நான் வைத்திருக்கிற அன்பு, என் பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்புக்கு நீளம் கிடையாது, அகலம் கிடையாது, ஆழம் கிடையாது, உயரம் கிடையாது, அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நான் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லி என் கர்த்தர், நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ, இப்படி வழி மேல எழுதி வைத்து காத்திருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நைட் படுக்கிறதுக்குள்ள எனக்கு கிடைத்தது, வாய்த்தது, முடிந்தது, நடந்தது, சுகம் கிடைத்தது, பேப்பர் வந்தது, ஆர்டர் வந்தது, பணம் வந்தது என்று சொல்லத்தக்கதான் அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. விசுவாசித்தால் ஆமென் 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 என்று அப்படியே சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக. Take this prophetic word. God bless you.